ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீஸ் கேக். ஸோ வெறும் சீஸ் கேக் கிடையாது, ஒரு ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டான ஜிக்லியான ஒரு சீஸ் கேக். ஸோ இந்த சூப்பரான சீஸ் கேக் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது செஃப் பை மிஸ்டேக், நான் சிவானி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ளஃபி அண்ட் சூப்பரான ஜாப்பனீஸ் சீஸ் கேக்கு ஃபஸ்ட் நம்ம டபுள் பாய்லரில் வச்சு நம்ம ஒரு போல் வச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம 130 grams வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் 40 grams சாஃப்டான பட்டர், ஸோ ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் வச்சு ஸோ அந்த பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 50 grams வந்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க, மெல்ட் ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம டபுள் பாய்லரில் வச்சு தான் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த க்ரீம் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஈவனாக சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இப்போ வந்து என் சேனலில் வந்து நான் கேக்ஸ் அண்ட் புட்டிங்ஸ் இது வரைக்கும் செஞ்சதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் என் சேனலை செக் அவுட் பண்ணிங்கனாவே நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ரெசிபீஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து அந்த பட்டர் க்ரீம் மில்க் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 3 egg yolk, முட்டை எல்லோ கலரை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா ஒரு 40 grams வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து சிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை வெள்ளைக்கருவை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஃப்ளோரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். நம்ம வந்து ஒரு 15 grams மட்டும் சுகர் இப்போதைக்கு ஆட் பண்ணிவிட்டு லேட்டரான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ 15 grams சுகர் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே வந்து நான் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். ஸோ இந்த டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு பவுலில் வந்து 3 egg whites வந்து நம்ம ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 55 grams சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து மாட்ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு கேக்கில் வரும்போது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சுகர் வந்து உங்களுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த எக் ஒயிட்ஸை வந்து நம்ம ஃப்ளஃபியாக ஆக்கி நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பீட் பண்ணியிருக்கப்புறமா இந்த மிக்சரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இது ஜாப்பனீஸில் ஃப்ளஃபி சீஸ் கேக்னால் நம்ம வந்து இதை பீட் பண்ணி எக் ஒயிட்ஸை பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக எக் ஒயிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளஃபியாக ஆயிரும், அதனால் இந்த மெத்தட். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளஃபியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் கட் அண்ட் ஃபோல்டில் ஸ்பேச்சுலாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் கேக் பேனில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு பக்கத்துக்கு நான் அந்த பேக்கிங் ட்ரேலேயே வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஃப்ளஃபினஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 160 degree Celsiusக்கு 60 minutes நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இது 1 hour பேக் பண்ணி முடிச்சதும் மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், பட் சைட்ஸில் வந்து இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்து இது குக்காக இருக்குதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிவிட்டு இது பின்னாடி இருக்க பார்ச்மெண்ட் பேப்பர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கூல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ மேலே வந்து நான் பவுடர் சுகர் வந்து லைட்டாக சிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த சிம்பிள், ஈஸி பட் ஃப்ளஃபியஸ்ட் ஜாப்பனீஸ் சீஸ் கேக்கை நீங்கள் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Have a good day.